நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்னா, லாஜிக்கல் ஆர் ஆப்ரேஷன் யூஸிங் 8051. அதில் ஆர் ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குன்னா, அட்ரஸ், ஆப்கோட், லேபிள், ப்ரோக்ராம், கமெண்ட்ஸ். இப்போ மூவ் ஏ ஆஸ் 73. மூவுங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், ஏங்கிறது வந்து அக்குமுலேட்டர், ஆஸ் 73ங்கிறது வந்து ஆப்பரன்ஸ். ஆஸ் 73ங்கிற ஆப்பரன்ஸ் ஏ இந்த அக்குமுலேட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதான் காப்பி ஃபஸ்ட் நம்பர் டு ஏ ரிஜிஸ்டர். இப்போ செகண்ட் வந்து ஆர் ஏ ஆஸ் 52. அதே மாதிரி தான் ஆஸ் 52ங்கிற ஆப்பரன்ஸ் ஏ இந்த அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா, ஆர் ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதான் ஏ ரிஜிஸ்டர் வித் செகண்ட் நம்பர் ஆர் ஆப்ரேஷன் இஸ் பெர்ஃபார்ம். நெக்ஸ்ட் மூவ் டிபிடிஆர் ஆஸ் 4500. டிபிடிஆர்னா டேட்டா பாயிண்டர் ரிஜிஸ்டர், 4500னா மெமரி லொக்கேஷன். இப்போது நம்ம ஏங்கிற அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆன ரிசல்ட்டை டிபிடிஆர் வழியாக நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம். அதான் இனிஷியலைஸ் டிபிடிஆர் வித் அட்ரஸ் 4500 மெமரி லொக்கேஷன். அடுத்து மூவ் எக்ஸ் அட் டிபிடிஆர் ஏ, அதாவது நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டெல்லாம் 4500 அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதான் ஸ்டோர் த ரிசல்ட் இன் 4500. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இன்ஃபைனைட் லூப் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதான் எப்படி பண்ணணும்னா, SJMP ஹியர். இதுக்கு வந்து SJMPனா ஷார்ட் ஜம்ப். அப்படி பண்ணோம்னா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்தோம்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்புட் பார்க்க போகிறோம். இது 73 52ங்கிறது வந்து இன்புட் டேட்டா. இப்போ 73 பைனரி கோட்னா 0111 0011, 52 பைனரி கோட் தான் 0101 0010. இப்போ நம்ம ஆர் ஆப்ரேஷன் பண்ண போகிறதுனால ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போது ரெண்டுமே லோயர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க போகிற அவுட்புட்டுமே லோயராக தான் இருக்கும். ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 0. ரெண்டுமே ஹையர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க போகிற அவுட்புட்டும் கண்டிப்பாக ஹையராக தான் இருக்கும். ஸோ 1. இது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு அப்போது ஒரு பைனரி கோட் கிடைக்கும். அதான் 0111 0011. இது இந்த பைனரி கோடோட வேல்யூ வந்து 73. அதான் நம்மளோட அவுட்புட் டேட்டா 73. இப்போ நம்ம ஆர் ஆப்ரேஷனை எப்படி கிட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். பவர் கார்டு ஃபஸ்ட் நம்ம வந்து சப்ளை கொடுக்கறதுக்காண்டி பவர் கார்டை மைக்ரோ கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீபோர்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோடெல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ கோடை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். எஸ்பி ஸ்பேஸ் 4100 என்டர், 74 என்டர், 73 என்டர், 44 என்டர், 52 என்டர். இதே மாதிரி நம்ம எல்லா கோடையும் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். அப்போ தான் எக்ஸிக்யூட்டிங் பண்ணுறதுக்கு ரீசெட் பண்ணணும். இதுக்கு கோ ஸ்பேஸ் 4100 அப்புறம் என்டர் பண்ணணும். எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். ரிசல்ட் காண்டி எஸ்பி ஸ்பேஸ் 4500 என்டர். இதுதான் வந்து ரிசல்ட், நமக்கு கிடைச்ச ரிசல்ட். ஆர் ஆப்ரேஷனில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 73ங்கிற டேட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. அதேமாதிரி நமக்கு காம்போனன்ட் கிட்லேயும் நமக்கு 73ங்கிறது கிடச்சிருக்கு.